ஆக்சன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிகேரி மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் ஆனந்த விகடனில் வந்த தொடர்கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படமான ஏச்சன். இந்த படத்தில் ஆர்யா, கிருஷ்ணா, தீபா, ஸ்வாதி லீட் ரோல் பண்ண, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க, விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதாங்க ரொம்ப பிடிக்கும், போட்ட ஜெட்டியோட வா பழச்சிக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அஜித்தோட டைரக்டரா இருக்கிற ஆர்யா அங்க நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையினால தூத்துக்குடியை விட்டுட்டு சென்னை வராரு. அதே சமயம் கிருஷ்ணாவும் சினிமாவில் நடிக்கணும், பெரிய ஸ்டாராகுன்ற கனவோட பழனியில இருந்து சென்னை வராரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூழ்நிலையில வண்டி மாறி ஏறிடுறாங்க. அப்படி ஏற இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதுல இருந்து எப்படி வெளிவந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. மூணு நாள்ல தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, தார தப்பட்டேன்னு அடிச்சு நொறுக்கணையா. நான் ஒரு ஹீரோ ஆகலாம் சென்னைக்கு வந்துட்டேன். எப்பவுமே ஒரு படத்துக்கு ஸ்டோரி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவும் முக்கியம். இந்த படத்துல ஓவராலா ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அதை சொல்லி இருக்க விதம் சொதப்பலாகவும் கொஞ்சம் போரிங்காகவுமே இருக்கு. ஏன்னா இந்த படத்துல ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்களை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல எதுவுமே புதுசா இல்லை. நான் வண்டி மாதிரி ஏறினா லைஃபே மாறி போச்சு. ஆர்யா, கிருஷ்ணா, தீபா, ஸ்வாதி அப்படி இவங்க நாலு பேரும் தங்களுடைய சிறந்த நடிப்பை வெளிக்காட்டி படத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் முடியலை. அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட டைமிங் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அவரை படத்தில் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொருத்தர் யுவன் சங்கர் ராஜா. அவருடைய பின்னணியாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்திற்கு பாசிட்டிவ்னா சொல்லணும். நான் ரவுடி தான். மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் விஷ்ணுவர்தன் கூட எஸ் எப்பீரியன்ஸில் வந்திருக்காரு. அப்படி அவங்க வரதுக்கான காரணங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கணும். மொத்தத்தில் இந்த படம் அஜித் மற்றும் ஆர்யா ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதாக இருக்கப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 1.5 out of 5. இந்த ரிவ்யூ படிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.